ரசிகர்களோட எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளோட இருக்கிற கபாலி படத்தோட ஷூட்டிங்கே முடிவடையாத இந்த நிலையில எந்திரன் 2 ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சான். அட எப்ப எங்க அப்படிங்கிறீங்களா? பூந்தமல்லியில இருக்கிற ஒரு தீம் பார்க்ல ரஜினிகாந்த் வசீகரன் கெட்டப்ல ஏமி ஜாக்சனோட டூயிட் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிருக்காங்க. எது ஏமி ஜாக்சனா, அப்ப ஐஸ்வர்யா ராய்? இப்படி பல டவுட் இந்த படம் சம்பந்தமா இருக்கு. இந்த படத்துல முதல்ல சியான் விக்ரம் வில்லனா நடிக்கிறதாக தகவல் வெளியாயிருந்துச்சு. அதுக்கப்புறமா விக்ரம் இல்ல, ரஜினிக்கு வில்லனா அர்னால்டு முதல் முறையா தமிழ்ல அறிமுகமாகிறாரு அப்படின்னு தகவல் வெளியிட்டாங்க. இப்ப அர்னால்டும் இல்லையா? காரணம் என்னன்னா, அர்னால்டு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு சங்கர் கிட்ட 100 சம்பளம் கேட்டதுனாலயும் கதையில சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு சொன்னதுனாலயும் ரொம்பவும் கடுப்பான டைரக்டர் சங்கர் அர்னால்டு இந்த படத்துல இருந்து நீக்கிட்டாரு. இப்ப அந்த வில்லன் ரோலுக்கு ஹிந்தி நடிகர்களான அக்ஷயகுமார் இல்லன்னா கிருத்திக் ரோஷன் இவங்கல ஒருத்தர் தான் நடிக்க போறதாக சொல்றாங்க. கத்தி படத்தை தயாரிச்ச பெரும் சர்ச்சைக்குள்ளான லைகா நிறுவனம் தான் இந்த படத்தையும் தயாரிக்கிறாங்க. எந்திரன் படத்தை விட எந்திரன் 2.0 அதாவது ரெண்டாம் பாகத்தை மிகப்பெரும் பொருட்செலவுல எடுக்க போறாங்களா? இப்பவே பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பாகுபலி 2 எந்திரன் 2 பெரிய டிபேட்டே ஆரம்பிச்சிருச்சு. முதல் முறையா தமிழ் ரசிகர்களை ஒரு வில்லனையே ரசிக்க வச்ச பெருமைக்குரியவர் தான் ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவில் கதாநாயகன் ஆகணும்னா வெள்ளையா இருக்கணும், உயரமா இருக்கணும், இது மாதிரியான வரமுறை எல்லாம் உடைச்சு தன்னோட மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆக்கி தமிழ்நாடே எதிர்பார்க்காத உயரத்தை தொட்டவர் தான் ரஜினிகாந்த்.